மங்களகரமாக பால்லேருந்து ஆரம்பிக்கிறோம். முடிஞ்சு வச்சு. எவ்வளோ நேரம் நீ கட் பண்ணிக்கிட்டே இருப்ப? வேறு என்ன பண்ணுறது, 3 மணி நேரம் எடுத்தால் தான் 10 நிமிஷம் வீடியோ போட முடியுது. அந்த பைக்கு தான். ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கொல்லிமலையை நோக்கிய பயணம் வந்து நம்மளை வந்து சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து இப்போ நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ ஒரு வழியாக நம்ம டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு. அரகு பரக ஸ்டேஷனுக்கு வந்து ட்ரெயின் ஏறலான்னு பார்த்தா நம்மளுக்குன்னு பார்த்து கடைசி பெட்டியில் போட்டிருப்பாங்க போல் தூரமாக போய் ஏறியாச்சு. ஒரு வழியாக ஏறினோம். நமக்கு அப்பர் பெர்த்து தான் கிடச்சிது. லோயர் பெர்த்து கிடச்சா மட்டும் நம்மளுக்கு என்ன கொடுத்துருவா போகிறாங்க, கீழே உள்ளவங்க வந்து தம்பி மேலே ஏறுக்கப்பா அப்படின்னு சொல்லிட போகிறாங்க. ஸோ அதனால் அப்பர் பெர்த்து கிடச்சிச்சு, மேலே ஏறி உட்காந்துட்டேன். அதை நான் தாங்க எதனால் அதை பண்ணிகிட்ருப்பேன், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஒரு வழியாக ட்ரெயின் கிளம்பிடுச்சு. ட்ரெயின் கிளம்பினோன்னா வீடியோ ஆன் பண்ணிட்டு எதனா பேசலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஸோ அந்த ட்ரெயின் சத்தத்தில் வந்து நான் பேசினது எதுவுமே கேட்கல. இறங்க வேண்டிய டைம்னு பார்த்தா அன்டைம் அப்படிங்கிறதுனால வந்து எனக்கு தூக்கமும் வரல. மேக்ஸிமம் வந்து முழிச்சிக்கிட்டே ஃபோன் பார்த்துக்கிட்டே தான் போச்சு டைமு. சேலத்தில் இறங்கியாச்சு. நான் இறங்கும்போது டைம் பார்த்தீங்கன்னா 2:50, ஆனால் ஃப்ரெண்டு வர்றதுக்கு 4:30 மேலே ஆகும் அப்படிங்கிறதுனால அது வரைக்கும் என்ன பண்ணலான்னு தெரியாமல் என்னென்னலாம் டைம் பாஸ் பண்ண முடியுமோ இருக்கிற எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தேன். அட்வர்டைஸ்மெண்ட்டை வேடிக்கை பார்க்குறது, ட்ரெயின் போகிறத பார்க்குறது, இருக்கிற கல்லைன்றதுன்னு இதே ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். முடிஞ்சால் நான் அதுக்கப்புறமா நான் அப்லோட் பண்ணுறேன். ஒரு வழியாக 4:30 ஃப்ரெண்டு வந்து இறங்கிட்டான். இறங்கினோன்னே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு டீ சாப்பிட்லான்னு ஸ்டேஷன் வெளியில் 2 பேரும் போனோம். நான் பார்க்காம போகணும்னு நினச்சேன், ஏன்னா நிறைய பேர் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறானுங்க. ஒன்றுமே இல்லை அதை எடுத்து பெருசாக. அதனால் மங்களகரமாக பால்லேருந்து ஆரம்பிக்கிறோம். சூடு தான், கடுமையான சூடாக இருக்கு. ஸோ சேலத்துலேருந்து ஒரு ரெண்டல் பைக் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக சைட்லலாம் இதுவா இப்போ கரெக்டாக இருக்குமே. ஓகே, சேலத்தில் வந்து ரெண்டல் பைக் இருக்கிற மாதிரி இதில் சர்ச் பண்ணி, கூகுளில் சர்ச் பண்ணி ரிலாக்ஸ் பைக்ஸ் அப்படிங்கிற ஒரு இது கால் பண்ணி பேசணும். அவங்க ஒரு 200 மட்டும் அட்வான்ஸ் வாங்கிட்டு மிச்சத்தை வந்து வண்டி வாங்கும்போது கொடுத்துட எடுத்துக்கங்க அப்படின்னாங்க. அவர் வந்துடட்டும், பைக் வந்து சொல்லியிருக்கோம் 2 பேர் கொல்லியல்ஸ் போகிறதுக்காக. இங்கேருந்து கொல்லியல்ஸ் போயிட்டு திரும்ப கொண்டு வந்து கொடுத்துட்டு போகணும். சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல அவர் பைக் வரட்டணும், அது 5:30 கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. ஃபோன் பண்ணி அப்போ தான் தூங்கி எந்திரிச்சு பேசினார். ப்ரோ வந்துடுறேன் ப்ரோ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எங்கே இருக்கீங்கன்னு கேட்டார். ஸ்டேஷன் வாசலில் நிற்கிறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு. ஸோ வர்றதுக்காக வெயிட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி ஒரு டீ சாப்பிட்டோம். ஸ்டேஷனுக்கு வெளியிலே இருக்குது ஆவின் பால், அது டேரக்ட் ஆவின் பால் பொருள் அந்த ஃபில்டர் காப்பி டீ, அந்த இதில் தான் பண்ணிக்கிறோம். சவுண்டு கேட்குமான்னு தெரில, இந்த அளவுக்கு வந்து லோ வாய்ஸில் பேசிகிட்டு இருக்கேன், பின்னாடி நாய்ஸும் இருக்குது. எல்லாத்தையும் அங்கிட்டு ஒரு கட்டு, இங்கிட்டு ஒரு கட்டு, முடிஞ்சு வச்சு. எவ்வளோ நேரம் நீ கட் பண்ணிக்கிட்டே இருப்ப? வேறு என்ன பண்ணுறது, 3 மணி நேரம் எடுத்தால் தான் 10 நிமிஷம் வீடியோ போட முடியுது. ஜிபே பண்ணிடுவா? பெட்ரோல் பங்க் பக்கத்தில் இருக்கா? அது வரைக்கும் போங்க. ஏகா இப்போ பாருங்க அப்படின்னா ரெண்டல் பைக் நம்ம எடுக்க வந்தோம். நம்ம கடை பேர் நம்ம ரிலாக்ஸ் ரெண்டல் பைக். ரிலாக்ஸ் ரெண்டல் பைக்ஸ் நம்ம ஆல்ரெடி வந்து கான்டாக்ட் நம்பர் எடுத்தவர்கிட்ட பேசி முன்னாடி அட்வான்ஸ்லாம் கொடுத்து இது பண்ணியாச்சு. ஸோ மார்னிங் சீக்கிரம் வேணும்னா கொஞ்சம் டைமிக்கே வந்துட்டார் அவர். அதுக்கு இப்போ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு பைக்கை நாங்கள் வெளியே எடுத்துட்டோம். நான் உங்களை வீடியோ நான் போட்டிருப்பேன், நான் காமிக்கிறேன். ஸோ ப்ரோ உங்களுக்கு உங்களோட பிஸ்னஸ் பற்றி சொல்லுங்கள். வேறு என்னென்ன இது பைக்ஸ் இருக்குது, எப்போல்லாம் அவைலபிலிட்டி, என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே சேலம் ஜங்ஷனுக்கு ஆப்போசிட்லேயே உங்களுக்கு இருக்கும், இங்கேயும் அலைய வேண்டியதில்லை. உங்களுக்கு நார்மல் பைக்லேருந்து உங்களுக்கு சூப்பர் பைக் வரைக்கும் இங்கே எல்லாமே அவைலபிள் இருக்குது. ஸ்கூட்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா புல்லட் வரைக்கும் இங்கே அவைலபிள் இருக்குது. இதை தவிர நமக்கு இன்னும் 4 பிரான்ச் இருக்குது, சென்னை, கோயம்புத்தூர், திருப்பூர், இந்த மாதிரி ஏரியாலையும் கிடைக்கிது உங்களுக்கு. எல்லா ஏரியாலுமே அக்சஸபிள் ஏரியாவில் தான் இருக்கும் உங்களுக்கு. காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் காஸ்ட்டில் தான் இருக்கும் பைக்ஸ் எல்லாமே.
கம்பேர்ட் டு மதர் எல்லாமே வந்து நல்ல மெயின்டெனன்ஸ் பைக்ஸ் தான் வச்சுருக்கோம் நாங்கள். வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எப்படி ப்ரோ ஒரு நாள் சொல்லி வருவாங்க, சில பேர் போனால் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் எப்படி நீங்கள் இது பண்ணுறீங்க? ஃபோன் பண்ணி சொன்னி இது எதுவும் பண்ணால் போதுமா இல்லை எப்படி? நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ரா மணி கிடப்பாங்க, ஜிபே பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஜிபே பண்ணிட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் உங்கள்கிட்ட? உங்களுக்கு லைசன்ஸ், ஆதார் கார்டு, அதை பேஸ் பண்ணி தான் ஒரிஜினல் கொண்டு வரணும். நீங்கள் ஆதார் கார்டு எடுத்துப்பீங்க, ஒரிஜினல் என்ன ப்ரூஃப் வந்துட்டு கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் எடுக்கிறவங்களுக்கு எதாவது டிஸ்கவுண்ட்லாம் பண்ணிக்கிறீங்க? ஸோ அது ஒரு பர்சன்டேஜ் நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ அவரோட காண்டாக்ட் நம்பர் நான் வந்து இதில் போடுறேன், டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். காண்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து இங்கேருந்து கொல்லிஹில்ஸ் போகணும், சேலம் வந்துட்டு போகணும் அப்படின்னா இது மட்டும். அதே மாதிரி அவருக்கு நிறையா பிரான்ச் இருக்குன்னு சொன்னார், சென்னை, கோயம்புத்தூர், திருப்பூர் அப்படிங்கிறது நான் இங்கே அப்புறம் சேலம் மொத்தம் நாலு இடத்துல அவருக்கு இருக்கு போல். ஸோ அங்கே உங்களுக்கு இந்த இது தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இந்த சர்வீஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அவங்களா. ஸோ இப்போ நம்ம போகலாம். அந்த பைக்கு தான் ரிலாக்ஸ் ரெண்டல் பைக்ஸ் தான் எடுத்தோம், ஹோண்டா ஹார்னட். ஸோ ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ், டெபாசிட் 1000 ருபீஸ். அண்டு இல்லை நான் இல்லை ஃபைவ் பாயிண்ட் 10 பெட்ரோல் இல்லை, சுத்தமாக கழி. நான் இது போட்டுட்டு இருக்கேன்டா, கோபுரம் ஆன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சூரியன்